ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீ கிச்சன். கேழ்வரகு மாவு வச்சு போண்டா செய்ய போகிறோம். இதில் வந்து ஒரு 5 கரண்டி கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், முருங்கைக்கீரை, சால்ட் தேவையான அளவு, 4 ஸ்பூன் பச்சரிசி மாவு. இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இருக்கணும், இப்படி அள்ளி போடுற மாதிரி. இந்த மாதிரி பதத்துக்கு தான் மாவு இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா மாவு ஊறணும். மாவு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அப்படியே நல்லா இருக்காது, கல் மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி கம்பியை வச்சு கிளச்சி விடணும். கம்பி இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா கரண்டியை வச்சு லைட்டாக கிளச்சி விடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன். இப்படி எண்ணெய் சலசலப்பு கொஞ்சம் நின்றோடனே சிம்மில் வச்சு வேக விடணும். சிம்மில் வச்சால்தான் நல்லா உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த பப்புள்ஸ்லாம் அடங்கிடுச்சு, போண்டா ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.